விஜயகாந்த் உடல்நிலை குறித்து சற்று நேரத்தில் மருத்துவமனை அறிக்கை வெளியாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. வினீஷ் தொடர்ந்து தற்பொழுது அங்கு நிலவும் சூழ்நிலை என்ன விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று முன்தினம் நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்தின் குறித்து 9 மணி அளவில் மருத்துவமனை தரப்பில் இருந்து அறிக்கை வெளியிடப்படும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மீண்டும் நேற்று முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். உடல்நலக்குறைவால் அவர் சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு கடந்த 2 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலே தேமுதிக தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையின்படி பார்க்கும்பொழுது அவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வென்டிலேட்டர் உதவியுடன் செயற்கை சுவாசத்துடன் அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவருடைய உடல்நலம் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏற்கனவே மருத்துவமனையில் 3 வார காலம் சிகிச்சை பெற்று கடந்த 12ஆம் தேதி தான் விஜயகாந்த் அவர்கள் வீடு திரும்பினார். தொடர்ந்து தேமுதிக பொதுக்குழு கூட்டத்திலும் பங்கேற்றார். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவி அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர் தொடர்ந்து மியட் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் சிகிச்சைக்காக வழக்கமான உடல்நிலை பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று அவர் வீடு திரும்புவார் என நேற்று முன்தினமே தேமுதிக தரப்பில் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். விஜயகாந்தை பொறுத்தவரை 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் பூரண நலத்துடன் இருக்கிறார், பரிசோதனை முன்றிருந்து இன்று காலை வீடு திரும்புவார் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். விஜயகாந்தை பொறுத்தவரை உடல்நலக் குறைவால் சில ஆண்டுகளாக ஏறத்தால 2015க்கு பிறகாகவே வீட்டிலேயே ஓய்வில் இருந்து வருகிறார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்றும் பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார். வெளிநாடுகளுக்கு சென்றும் மருத்துவமனை சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. வீட்டில் இருந்த விஜயகாந்த் இருமல் காய்ச்சல் சளி தொந்தரவுகள் ஏற்பட்டதன் காரணமாக கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கிண்டி அடுத்த மணப்பகத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேலாக அவருக்கு அங்கு ICU-வில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. சில நேரங்களில் சுயமாக சுவாசிப்பதில் சிரமம் இருந்ததால் அந்த நேரங்களில் மட்டும் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டதாகவும் நுரையீரல் நிபுணர்கள் அவரை கண்காணித்து சிகிச்சை அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 12ஆம் தேதி தான் அவர் வீடு திரும்பியிருந்தார். உடல்நலம் தேறி வீடு திரும்பியதாக அதிகாரப்பூர்வமாக தேமுதிக தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நேற்று முன்தினம் அவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் வழக்கமான உடல்நிலை பரிசோதனைக்காக மட்டுமே நந்தம்பக்கத்திற்குரிய மேட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மருத்துவமனை தரப்பில் இருந்து வரக்கூடிய தகவல்களை பொறுத்தவரை விஜயகாந்தின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருப்பதாகவும் அவர் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 1 மாத காலமாகவே விஜயகாந்தின் உடல்நிலை தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. உடல்நிலை சீராக இல்லை என்பது நாம் அறிந்த தகவலாக இருக்கிறது. மருத்துவமனை தரப்பில் இருந்து 9 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும். விஜயகாந்தின் உடல்நிலை தற்போதைய நிலை என்ன என்பது போன்ற தகவல் எல்லாம் 9 மணி அளவில் அறிக்கையாக வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த நந்தம்பக்கத்திற்குரிய மேட் மருத்துவமனையில் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலைய போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிக அளவில் தொண்டர்கள் நிர்வாகிகள் இங்கு சேருவார் என்பதாலும் அதே போல அவருடைய ரசிகர்கள் இந்த மருத்துவமனைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பகுதி முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி வழக்கமான உடல் பரிசோதனைக்காக விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இன்று காலை அவருக்கு வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் செயற்கை சுவாசம் முறைப்படி அவர் சுவாசித்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அவரது உடல்நலம் தொடர்ந்து கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக பின்னடைவை சந்தித்துள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் 9 மணி அளவில் 9 அல்லது 9:30 மணி அளவில் அவருடைய உடல்நிலை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்படும். பல்வேறு இடங்களில் இருந்தும் விஜயகாந்திற்காக மருத்துவமனை வாயில் முன்பாக பல்வேறு ரசிகர்கள் தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். அதனால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் அருகாமையில் இருக்கக்கூடிய விருகம்பகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய இல்லம் அதே போல கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களிலும் அவர் வருகை தந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய உடல்நிலை மருத்துவர் மூலமாக தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறது. 9 மணி அளவில் அவருடைய உடல்நலம் பாதிப்பு தற்போதைய உடல்நலம் என்ன என்பது போன்ற அறிக்கை எல்லாம் 9 மணி அளவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நவம்பர் 18ஆம் தேதி காய்ச்சல் தீவிர சளி இருமல் காரணமாக நந்தம்பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அன்று அனுமதிக்கும் போதே தேமுதிக தரப்பில் அவருக்கு எந்த விதமான உடல்நல பாதிப்பு இல்லை, வழக்கமான பரிசோதனைக்காக மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள். புறநோயாளியாக தான் முதலில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு காய்ச்சல் மற்றும் சளி பாதிப்புகள் அதிகம் கண்டறியப்பட்ட நிலையில் மருத்துவ குழுவினர் உள்நோயாளியாக அனுமதித்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையாக வழங்கி வந்தது தெரிவந்தது. அதே போல நவம்பர் 29ஆம் தேதி பார்க்கும் பொழுது விஜயகாந்த் உடல்நிலை பின்னடைவை சந்திருப்பதாகவும் மருத்துவமனை சார்பில் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் மேலும் 2 வாரமாக அந்த 29ஆம் தேதி வந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தால்
மீண்டும் 14 நாட்கள் அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என அறிக்கையின் அடிப்படையில் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் அறிக்கை வந்த 2 நாட்கள் கழித்து அவர் மீண்டும் பூரண உடல்நலம் பெற்று 1 நாட்களில் வீடு திரும்பியிருந்தார். அதன் பின்னர் தேமுதிகவின் 18வது பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்தார். அவர் தலைமையில் தான் தேமுதிகவின் பொதுக்குழு நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதிகாரப்பூர்வமாக விஜயகாந்த் அவர்கள் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவி அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதன் அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது விஜயகாந்த் அவர்களும் பூரண நடைபெற்று ஆரோக்கியமான உடல்நிலை தான் அங்கு காணப்பட்டார். பொதுக்குழு கூட்டத்திலே தங்களுடைய தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசத்தபடியும் அதே போல கையெடுத்து கும்பிட்டபடியும் தங்களுடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும்படியே தான் அவருடைய உடல்நலம் இருந்தது.